அதிகாரம் கண்ணோட்டம் கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் காட்டுதல் பெயக்கண்டும் நஞ்சு அமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் பெய அப்படின்னா சேர்க்க இல்லைன்னா ஊற்ற நயத்தக்க அப்படின்னா விரும்பத்தக்க இந்த குரலில் நம்ம பின்னால் பொருள் கொள்ளலாம் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் விரும்பத்தகுந்த இரக்க இயல்பை கொண்டவர்கள் பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் பிறர் நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளர் ஆவார் அதாவது ஒருத்தவங்க வந்து நமக்கு விஷமே கொடுக்குறாங்க அப்படின்னா கூட அதை நம்ம தெரிஞ்சு அவங்க நன்மைக்காக நம்ம சாப்பிடுவோம் இல்லையா சாப்பிட்றவங்க வந்து மிகப்பெரிய பண்பாளர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னடா அப்படின்னா நம்ம எப்படி சாப்பிட்றது நஞ்சை வந்து சாப்பிட்டு சாகணுமா அப்படின்னா நம்ம ஏழாம் அறிவு படத்துல வந்து சூர்யா என்ன பண்ணுவாரு சாப்பிட்டு போதி தர்மம் இறந்துருவாரு ஆனா இதான் வந்து நம்ம நடைமுறை வாழ்க்கையில எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இந்த குரலை அப்படின்னா ராமாயணத்துல பாத்தீங்கன்னா ராமர் வந்து என்ன பண்ணுவார்னா காட்டுக்கு போகும்போது அவரோட ஃப்ரெண்டு வந்து குஹன் வந்து மீன் கொண்டாந்து சமைச்சு கொண்டு வந்து கொடுப்பாரு அவர் சாப்பிட மாட்டார் ராமர் இருந்தாலும் வேணான்னு சொல்லாமல் அதை வாங்கி வச்சுப்பார் நான் வாங்குறதே வந்து சாப்பிட்டதுக்கு சமம் அப்படின்னு சொல்லி அவர் மனசுக்கு கோணக்கூடாதுன்னு சொல்லி வாங்கி வச்சுப்பார் இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒருத்தவங்க வந்து ஆசையாக ஒரு விஷயம் நமக்காக பண்ணுறாங்கன்னா நமக்கு அது பிடிக்காமையே இருந்தால் கூட அவங்க மனசு நோகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் ஸோ அதை தான் வந்து மிகப்பெரிய பண்பான செயல் அப்படின்ற இந்த குரலில் சொல்லியிருக்காங்க பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர் ஸோ நாகரிகம் கருதி அதை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத அந்த குரலில் சொல்லியிருக்காங்க நன்றி